பொங்கலுக்கு சொந்த ஊர் செல்வோர் வசதிக்காக 16,768 சிறப்பு பேருந்துகள் இயக்கப்படும். போக்குவரத்து துறை அமைச்சர் ராஜகண்ணப்பன் அறிவிப்பு. புதுக்கோட்டை மாவட்டத்தைச் சேர்ந்த மேலும் 14 மீனவர்கள் சிறை பிடிப்பு. இலங்கை கடற்படையின் தொடர் அத்துமீறலால் தமிழக மீனவர்கள் கவலை. சிறுபான்மை மக்களுக்கு திமுக எப்போதும் துணை நிற்கும். சென்னை கிறிஸ்துமஸ் விழாவில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் உறுதி. வேலூர் நகைக்கடையில் கொள்ளையடிக்கப்பட்ட 17 கிலோ நகைகள் மீட்பு. யூடியூப் வீடியோவால் வசமாக சிக்கிக் கொண்ட கொள்ளையன். வாக்காளர் பட்டியலுடன் ஆதார் எண்ணை இணைக்கும் தேர்தல் சீர்திருத்த மசோதா மக்களவையில் நிறைவேறியது. எதிர்க்கட்சிகளின் கடும் எதிர்ப்பை மீறி குரல் வாக்கெடுப்பு மூலம் நிறைவேற்றம். ஆதாருடன் வாக்காளர் அடையாள அட்டையை இணைப்பது மக்களின் வாக்குரிமையை பறிக்கும் செயல். ஒன்றிய அரசு ஜனநாயகத்தின் மீது தாக்குதல் நடத்துவதாக எதிர்க்கட்சிகள் கண்டனம். ஒமிக்ரான் பரவலை தடுக்க விழிப்புடன் இருக்க சுகாதாரத்துறை செயலாளர் அறிவுறுத்தல். மருத்துவ கட்டமைப்பை தயார் நிலையில் வைத்திருக்க மாவட்ட ஆட்சியர்களுக்கு கடிதம். அதிமுக முன்னாள் அமைச்சர் தங்கமணி தொடர்புடைய மேலும் 16 இடங்களில் நீடித்த சோதனை நிறைவு. வங்கி லாக்கர் சாவி, மடிக்கணினி, முக்கிய ஆவணங்கள் சிக்கின. கடலூரில் அதிமுக உட்கட்சி தேர்தலுக்கான மனு வழங்கும் நிகழ்ச்சியில் மோதல். ஒருவரை ஒருவர் சரமாரியாக தாக்கிக் கொண்டதால் 10 பேர் படுகாயம். சினிமா படபாணியில் அடுத்தடுத்த கார்களில் தப்பினாரா ராஜேந்திர பாலாஜி? கூடுதலாக அமைக்கப்பட்ட தனிப்படைகள் கேரளா கர்நாடகம் விரைந்தன. சிதம்பரம் நடராசர் கோவிலில் ஆருத்ரா தரிசனம் கோலாகலம். சட்டவிரோத வெளிநாட்டு முதலீடு தொடர்பாக நடிகை ஐஸ்வர்யாவிடம் 5 மணி நேரம் விசாரணை. 15 ஆண்டுகால வெளிநாட்டு பரிவர்த்தனை ஆவணங்களை தாக்கல் செய்தார். ராஜஸ்தானில் மின்சாதன பொருட்கள் குடோனில் தீ விபத்து. நீண்ட நேரம் போராடி தீயை கட்டுக்குள் கொண்டு வந்த தீயணைப்பு வீரர்கள். மதுரை அருகே அரசு பேருந்து கார் மோதிய விபத்தில் மருத்துவர் உயிரிழப்பு. பேருந்தை முந்திச் செல்ல முயன்றபோது நடந்த பதபதைக்கும் விபத்து காட்சிகள். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.